நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு காவலர் ஒருவர் ஏமாற்றி விட்டதாக கூறி இரண்டு குழந்தைகளுடன் பெண் ஒருவர் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் ரவுத்தகுப்பம் பகுதியை சேர்ந்தவர்தான் ரேவதி தமிழ்வாணன் தம்பதிகள். இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளனர். தமிழ்வாணன் மதுவுக்கு அடிமையானதால் அவரை விட்டு பிரிந்த தேவி காவலரான செந்தமிழ் செல்வன் என்பவருடன் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சில ஆண்டுகளிலேயே காவலரான செந்தமிழ் செல்வன் பிரிந்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த தேவியோ காவலர் மீது நடவடிக்கை எடுக்க கூறி செங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி காவல்துறையினரும் தேவியை சமாதானப்படுத்தி அனுப்பியும் வைத்தனர். கட்டிய கணவனை பிரிந்து இரண்டு குழந்தைகளுடன் வந்த தேவிக்கு ஆதரவளித்த காதல் கள்ளக்காதலனான செந்தமிழ் செல்வனும் தற்போது கைவிட்டதால் வேறு எங்கு செல்வதென்று தெரியாமல் நடுத்தருவில் இரண்டு குழந்தைகளுடன் தேவி தவித்து வருகிறார். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.